मूकं करोति वाचालं पंकुं लंकयते गिरिं यत्कृबातमहं वंदे परमानंद माधवम். அரியது கேட்கின் வரிவடி வேலோய் அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது என்பது ஔவையின் வாக்கு. ஏன் இந்த மானிடப் பிறவி மற்ற உயிரினங்களைக் காட்டிலும் மேலானது என்று பார்த்தால், மனிதனுக்கு மட்டுமே சிந்திக்கும் ஆற்றல் இருக்கின்றது. அவ்வாறு சிந்தித்து தான் அடைய விரும்பும் லட்சியங்களை அடைந்து தன்னை மேன்மைப்படுத்தி கொள்ளும் வாய்ப்பு மனிதனிடம் மட்டுமே இருக்கின்றது. அவ்விதம் மனிதர்கள் அடைய விரும்பும் லட்சியங்களை நமது சாஸ்திரம் நான்காக பிரிக்கின்றது. இது உலகிலுள்ள அனைத்து மனிதர்களுக்கும் பொருந்தும். அவை தர்மம், அர்த்தம், காமம் மற்றும் மோட்சம். தர்மார்த்த காம மோட்சம் என்று கூறப்படும். அதனை தமிழில் அறம், பொருள், இன்பம், வீடு என்று கூறுவோம். இவ்வுலகிலுள்ள அனைத்து மதங்களும் மனிதர்களை தங்களுடைய புருஷார்த்தத்தை அடைவிக்கவே அமைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக அனைத்து மதங்களும் ஒரு காலத்தில் ஒரு மகானால் உருவாக்கப்பட்டதாகவோ அல்லது அவருடைய அடியவர்களால் உருவாக்கப்பட்டதாகவோ இருக்கின்றது. அந்த மகான் கூறிய அருளுரைகளை ஒரு புத்தகமாக வைத்து கொண்டு அதன் வழியில் நடந்து கொண்டுள்ளனர். அப்படியென்றால் நம்முடைய இந்து மதத்தை உருவாக்கியது யார்? நம்மை வழிகாட்டும் நூல் எது? நம்முடைய மதத்தின் அமைப்பு என்ன? இந்து மதம் என்பதுதான் இதன் பெயரா? நம் மதத்தில் மட்டும் ஏன் இத்தனை தெய்வங்களை வழிபடுகின்றோம்? இது போன்ற பல கேள்விகளும் குழப்பங்களும் நம்மிடையே இருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தின் மீதே அமர்ந்து கொண்டு அதன் அருமை பெருமைகளை அறியாமல் இருக்கின்றோம். ஆகவே நம்முடைய இந்து தர்மம் பற்றிய அறிவை அடையவும், அந்த அறிவை அடைந்து நம் வாழ்க்கைக்கு எப்படி பயன்பெறலாம் என்பதற்காகவும் இந்த தேடலை கீதா ஜெயந்தி நன்னாளான இன்று முதல் துவங்க இருக்கின்றோம். மகாநதி என்ற பெயரில் சிறு காணொளிகளாக வாரம் இருமுறை தொடர இருக்கின்றோம். கங்கை போன்ற புனித நதியானது எவ்விதம் தன் நீளத்திலும் அகலத்திலும் ஆழத்திலும் பறந்து விரிந்துள்ளதோ அதுபோல் நம் மதமும் நீளமானது, ஆழமானது. மகாநதி என்ற இந்த தொடரில் சிந்திக்கப்பட்ட சில கருத்துக்களை துணையாக கொண்டு பல மகான்கள் கூறிய கருத்துக்களை படித்தும் கேட்டும் நம் வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வோம் என்று சுவாமி குருபரானந்தரின் பாதகமலங்களையும் எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டி வணங்கிக் கொள்வோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.